24/7 விடியல் தெளிவான சமூக பார்வை. ரேஷன் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்காமல் கடத்தல் செய்யும் ரேஷன் கடை ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜகவினர் புகார் மனு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டம் வடக்கங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட மாடநாடார் குடியிருப்பு நியாய விலைக்கடையில் பணிபுரிந்து வரும் இசக்கியம்மாள் என்ற ஊழியர் ஏழை மக்களுக்கு வழங்கும் ரேஷன் அரிசியை சட்டத்திற்கு புறம்பாக கடத்துதல் மூலம் வெளிநபர்களுக்கு விற்பது மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கடையில் வைத்து கொண்டே பொதுமக்களிடம் இல்லை என்று கூறி தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு வாரத்திற்குள் பணியிட நீக்கம் செய்ய வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சி வள்ளியூர் தெற்கு ஒன்றிய தலைவர் அருள் ஜெகரூபட் தலைமையில் பாஜகவினர் ராதாபுரம் வட்டவளங்கள் அதிகாரிக்கு மனு அளிக்க வந்தனர். வட்டவளங்கள் அதிகாரி இல்லாததால் தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் பேட்டரியிடம் புகார் மனு அளித்தனர். புகாரினை பெற்றுக்கொண்ட தலைமை இடத்து வட்டாட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இது குறித்து வள்ளியூர் தெற்கு ஒன்றிய தலைவர் அருள் ஜெகரூபட் கூறுகையில், ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ராதாபுரம் தாலுகாவில் மாடநாடர் குடியிருப்பு மற்றும் கிருஷ்ணாபுரம் ஊர் பொதுமக்களை ஒன்று திரட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார், வெளிநாடு மற்றும் பிற மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட செயலாளர் சுந்தரம், இளைஞரணி தலைவர் உதயகுமார், பொதுச் செயலாளர்கள் முருகேசன், மணிகண்டன், வடக்கு ஒன்றிய அமைப்பு சாரர் தொழிலாளர் நல வாரியத் தலைவர் வைகுண்டராஜா மற்றும் ராதாபுரம் தெற்கு ஒன்றிய ஊடகப் பிரிவு தலைவர் ராதே காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநாடார் குடியிருப்பு நலதமிழர் பஞ்சாயினாங்க, எனக்கு ஒரு நாளும் எந்த பொருள் கேட்டாலும் தரமுட்டாங்க, தந்துட்டேன்னு சொல்லிடியா, இதே நடக்கு உங்களுக்கு. மண்ணெண்ணா ஒரு நாளும் தரமுட்டாங்க, வேற போ எந்த பொருள் கேட்டாலும் சோப்பு சீப்பு தரணும்னா தருவா போல, அதெல்லாம் நமக்கு தேவையா? தரக்கூடிய பொருள் தந்தால் தான் நம்ம தின்னு பழைக்க முடியும். இது வருஷம் கணக்காக ஆயாச்சு, வருஷத்தில் மூணு தேரம் தான் தந்திருக்காங்க எனக்கு அரிசி, புதாக கள்ளக்கடத்தல் கேட்டால் நான் உடனே தந்துட்டேன், மூணு மாதத்துக்கு முன்னே தந்துட்டேன் அப்படின்பா. சந்திர புஷ்பம் அவள் பேர் தெரியாது. தந்துடுறேன்னு சொல்லியா வாங்க, தரமாட்டேங்க, நம்ம போகிற நேரம் தரமுட்டேன்னு வல்லடி பண்ண மாதிரி பண்ணி வெளியே விட்டுறியா, பைத்தியக்காரி மாதிரி எனக்கு என்ன பார்த்தா அவளுக்கு தெரியும். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி வள்ளியூர் ஒன்றியம் வடக்கம்பளம் பஞ்சாயத்தை சேர்ந்த மாடநாடாங்குடியிருப்பு, மாடநாடாங்குடியிருப்பு கிருஷ்ணாபுரம் புதியமுத்தூர். இதில் வந்து கிருஷ்ணாபுரத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்குது. அந்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் ஏறக்குறைய 220 வீடு இருக்குது. அந்த 200 வீடுகளில் உள்ளவங்க ரேஷன் பொருட்களை அங்கே உள்ள ரேஷன் கடையில் வாங்குறாங்க. அங்கே வந்து சரியாக ரேஷன் பொருட்களை வந்து அங்குள்ள மக்களுக்கு வந்து சரியான முறையில் விநியோகிக்க கிடையாது. முதல்ல வந்து அரிசியில் வந்து எடை குறைவு இருக்குது, அதாவது ஒரு கிலோன்னு சொன்னால் அங்கே வந்து முக்கால் கிலோ தான் இருக்குது. திருப்பி பாம் ஆயில் மற்றபடி மண்ணெண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 1 லிட்டர்னு சொன்னால் 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு அந்த மாதிரி தான் இருக்குது. இதை மக்கள் வந்து கேட்டால், சாதாரண மக்கள் இதை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு வந்து முறையான பதில் சொல்கிற கிடையாது. இதை வந்து முக்கியமாக இதை பண்ணுறது அந்த ரேஷன் கடை ஊழியரான பணகுடியை சேர்ந்த இசக்கியம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள அரிசி திருப்பி பாம் ஆயில் மண்ணெண்ணெய் இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல கொண்டு பதுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாருக்கு விற்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட கேட்டால் அரிசி இல்லை, பாம் ஆயில் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே வந்து அரிசி மண்ணெண்ணெய் அதாவது 220 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி மண்ணெண்ணெய் பருப்பு எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் இந்த அம்மா இசக்கியம்மாங்கிறவங்க ரேஷன் கடை ஊழியர் வந்து அந்த பொருட்களை எல்லாம் வேற ஒரு இடத்துல பதுக்கி வச்சு சட்டத்துக்கு புறம்பாக அதை விற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கு கேட்கும் போதெல்லாம் எங்கிட்ட அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பாம் ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து அங்கே உள்ள பெண்கள் எல்லாம், அதாவது அந்த கிருஷ்ணாபுரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து இப்படி தாசில்தாரை பார்த்து மனு கொடுக்கணும்னு வந்தாங்க. அதே மாதிரி வட்ட வழங்கல் அலுவலர் ரேஷன் கடைக்கு சம்மந்தமான வட்ட வழங்கலரை பார்த்து அவங்க வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனுவில் இந்த இசக்கியம்மா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும், திருப்பி இந்த ரேஷன் பொருட்களை கரெக்டான அளவில் அவங்க வந்து விநியோகம் பண்ணணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்காங்க. என்னுடைய பேர் ரூபர்ட், நான் பாரதிய ஜனதா கட்சியில் வள்ளியூர் வடக்கொண்டி தலைவராக இருக்கேன்.
கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி 10 நாட்களுக்குள்ள அவங்க வந்து ஒரு முறையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக முன்னெடுத்து கண்டிப்பாக தாசில்தார் ஆஃபீஸ் முன்னால் வருவோம். ஏன்னா இது வந்து கிருஷ்ணாபுரத்தில் உள்ள மக்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, ராதாபுரம் தாலுகா முழுவதும், குறிப்பாக ராதாபுரம் சட்டமன்றம் முழுவதும் எல்லா நியாய விலை கடைகள்லையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எடை குறைவு, அளவு குறைவு, அரிசியை பதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இதை ஒரு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி முழுவதுமான ஒரு மக்கள் பிரச்சனையாக கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நாளுக்கு முன்னெடுப்போம். இவங்க வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.